ஓம் முருகா, ஓம் அரங்கத் திருவடிகள் போற்றி, ஓம் அரங்கத் திருவடிகள் போற்றி, ஓம் அரங்கப்பெருமான் திருவடிகள் போற்றி. என் பேர் தெய்வசேனா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நான் இப்போ ஒரு 15 வருஷமாக குடி ஓங்காரக்குடிலுக்கு வந்துட்டு இருக்கேன். என் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றவர் ஐயா தான். எத்தனையோ மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தாயிருக்கு. நிறைய பேர் ஐயா பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போவும் பக்கத்து வீட்டிலேருந்து ரெண்டு தொண்டர்கள் வந்திருக்காங்க ஐயா பற்றி சொன்னேன். ஐயா வந்து ஒரு முறை பாருங்கள், உங்கள் கஷ்டமெல்லாம் தீருது. அந்த மண்ணை மெதிச்சாவே உங்கள் பாதி கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், வினையெல்லாம் கழியும். ஒரு முறை வாங்க அப்படின்னு அதை நம்பி வந்திருக்காங்க. அக்கா சொல்லுங்கள். நாங்களும் கோயம்புத்தூர்லேருந்து அந்த அக்கா வீடு, அவங்க அந்த அக்கா சொன்னாங்க, நாங்களும் ஐயாவை பார்க்கணுன்னு வந்து பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே வந்ததுமே மனசுக்கு ஒரு ஆறுதலாக நிம்மதியாக இருக்குது. நாங்களும் இன்னும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் தொண்டு செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஐயாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நாங்களும் அடிக்கடி இங்கே வந்து போவாங்க. நீங்கள் வேறு எந்த கோயிலுக்காக போயிட்டு இங்கே இருக்கிற அமைதி மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏற்ப அனுபவம் படுத்துருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பார்த்ததில்லைங்க. இங்கே இருக்கிற சந்தோஷம், இங்கே வந்த நிம்மதி, மன நிம்மதி எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் நாங்கள் இங்கே வந்துட்டு போயிருக்கோம், இப்போது வந்திருக்கோம். இன்னும் இனிமேல் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஐயா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அசைவம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்கும். இனிமேல் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம்னு சொல்லியிருக்காருங்க. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் முதல் முறையாக, அடுத்தது பார்ப்போம். எப்போவுமே ஒரு இது இல்லாத மாதிரி நல்லா முறையாக நல்லா பேசுகிறாருங்க. நல்லா பார்த்து எங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது. ஐயா எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. நீங்கள் அடிக்கடிக்கு ஓங்காரக்குடிலுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு முறை வந்து, மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து ஐயாவை பாருங்கள். கண்டிப்பாக வருவாங்க. நிம்மதியாக இருக்கும். எங்கள் மனசுக்கு இங்கே வந்ததுக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிது. நாங்கள் அடிக்கடி வருவோங்க. இனிமேல் பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் சரோஜாங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இவங்களோட 15 வருஷமாக தெரியுங்க. 15 வருஷமாக அவங்க சாப்பாடு அன்னதானம்லாம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு சொல்லுவாங்கங்க. ஆனால் ரொம்ப எனக்கு வந்து 8 மாதம் நாங்களும் தொண்டெல்லாம் செஞ்சிட்ருக்கேங்க. நல்லா பார்க்குறாங்க எல்லாத்தையும், எல்லாத்துக்கும் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்போ சொல்லிகிட்டே கூப்பிட்டே இருந்தாங்க, வர முடியாத சூழ்நிலைங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நேற்று கூட போட்டுட்டாங்க. இது உண்மை சம்பவம் நடந்ததுங்க. எங்கள் தங்கச்சி மகன் 12 வயசில் அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு, 12 வயசில் அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்ட்டு சொல்லாமல் செய்ய பெங்களூர் போயிட்டான். கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் போயிட்டான். நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்து ஒரு 12 வருஷமாக கிடைக்கவே இல்லை. பெங்களூர்லையும் போய் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அப்போ எல்லோரும் முடிவெடுத்துட்டாங்க, அவன் இல்லை இறந்துட்டான். எங்கெங்கேயோ போய் ஜோசியெல்லாம் பார்த்துருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி எல்லாருமே, இல்லை அவன் இறந்துட்டான்னு. அந்த இறந்துட்டான்னு சொன்ன உடனே எங்கள் தங்கச்சியும் தூக்கு மாட்டி இறந்துருச்சு. பையன் கிடைக்கலையே, அவன் இப்போ இருந்தது ஒரு பையன் போயிட்டானேன்ட்டு அவளும் இறந்துட்டா. 35 வயசில், சின்ன வயசில் இறந்துட்டா. எனக்கு ரொம்ப சங்கடம் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு முறை வந்து ஐயா கிட்ட, எல்லோரும் ஒரு 25 பேர் போனோம். அப்போ ஐயா கிட்ட நான் கேட்டேன், தைரியமாக, ஐயா நான் வளர்த்த பையன் ஐயா, எங்கள் தங்கச்சி பையன், அவன் காணாமல் போயிட்டான், அந்த வேதனை அவங்க அம்மாவும் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். ஐயா அப்படியே மௌனமாக கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்புறமேல சொன்னார், அவன் வருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டார். நான் எப்போ வரும் எதுவுமே கேட்கல, வருவாமான்ட்டாங்க. அப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு, கண்டிப்பாக அவன் இருக்கான் உயிரோடன்ட்டு நான் தைரியம் வந்து எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் சொன்னேன். அவங்க யாரும் நம்பவே இல்லை, ஆ இன்னும் இருக்கானா அப்படின்ட்டு அசுவாட்டான்ட்டாங்க. அதே மாதிரி ஐயா அவங்க நான் பார்த்துட்டு காந்திபுரம், கோயம்புத்தூர் காந்திபுரம் போனால எனக்கு ஃபோன் வந்துருச்சு, லோகேஷ் இது மாதிரி வந்திருக்கான் ஒசூருக்கு அப்படின்னு. உடனே அங்கே காந்திபுரத்துலேருந்து அப்படியே ஒசூருக்கு போயிட்டேன். போயிட்டு இன்றைக்கி அவன் 25 வயசு பையனாக எங்கள் கைக்கு ஐயா கொடுத்துருக்குறாரு. அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன், எங்கள் தங்கச்சி எப்படி இருக்காரு அப்படியே இருக்கா அந்த பையனும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சுங்க. தெரியுமா, யாராவது இது மாதிரி சொல்ல முடியுங்களா? சொல்லுங்கள், 10,000 கொடு, அவளை கொடு, இவ்வளோ கொடு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும், அவன் இருக்கான், யாகத்துக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு பணம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஐயா ஒரே சிம்பிளாக வருவான்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தை பெரிய மகான், அந்த வார்த்தை என்றைக்குமே பொய் ஆகாது. ஓங்காரக்குடிலுக்கு அத்தனை பேர், கர்நாடகா, ஆந்திரா, எந்த கேரளா, நம்ம எந்த ஸ்டேட்டானாலும் சரி, ஒரே ஒரு முறை ஓங்காரக்குடிலுக்கு வந்து அந்த மண்ணை மெதிச்சிட்டா போதும், பாதி வினை சத்தியமாக சொல்கிறேன், பாதி வினை கலைஞ்சிடும். ஐயாவை பார்த்தா முழு வினையும் கலைஞ்சிடும். எத்தனையோ போலீஸ் சாமாரிகள் இது காவி விட போட்டு, உத்ராட்சி போட்டு, பட்டை இழுத்துட்டு அப்படி பெரிய பந்தாவாக வருவாங்க. வந்துட்டு அப்படி இருக்கு இப்படிக்குன்னு வாங்க, எல்லாம் மயங்கிடுவாங்க. ஆனால் ஐயா சிம்பிளாக
வெறும் மஞ்சளாடை ஒன்று போத்திட்டு வர மக்களை தாய் அன்போடு அரவச்சு அவங்களோட கஷ்டத்தை போக்கி போக்கி அவங்களெல்லாம் நல்லா வாழ வைக்கிறார். இந்த நம்ம ஓங்காரக்குடிலுக்கு வந்து யாருமே சோடை போனதே இல்லை, தோல்வி ஆனதே இல்லை. நான் என் அனுபவம் பத்து வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் தங்கச்சி மகன் உயிரோடு கிடச்சிருக்கிறான்னா எவ்வளோ பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியுங்களா, எத்தனையோ கோயில் குளம் கோபுரம் புண்ணியஸ்தலம்லாம் போயிருப்பாங்க, ஆனால் நம்ம ஓங்காரக்குடிலுக்கு வந்த ஒரு ஈடு இணை ஆகவே ஆகாது. சத்தியமாக சொல்கிறேன், ஐயாவுக்கு ஈடு இணை ஆகாது. வாழும் கடவுள், மரணத்தை வென்ற பெரிய மகான், அந்த மகான் வாயிலிருந்து வர சொல்லு என்றைக்குமே பொய்யே ஆகாது. இன்றைக்கி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது ஐயா தான். இன்று நான் சாப்பிட்ற சாப்பாடு துணி எல்லாமே கொடுத்தது ஐயா தான். என் குல தெய்வமும் ஐயா தான். அந்த முருகப்பெருமான், அந்த அரங்கப்பெருமானே தான். வேறு யாரும் யாருமே எனக்கு இல்லவே இல்லை. எத்தனையோ ஜாதி ஜனம் கோடீஸ்வரர் பணக்காரன் எல்லாம் இருப்பாங்க. இந்த காலத்தில் ஒன்று சொல்லிட்டுங்களா, உண்மை நடக்கிறதே, பணக்காரன் வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க, போனால் உட்காருமான்னுடுவாங்க. உக்காண்டு டீ காப்பி சாப்பிடுவியான்னு தான் கேட்பாங்க. சாப்பிட்றீங்களான்னு கொண்டாந்து தரமாட்டாங்க, சாப்பிடுவியானாங்க. இல்லைங்க நான் சாப்பிட்டேன்ட்டா கம்மி ஆகிடுவாங்க. அதே நம்ம கழித்து இன்னொருத்தர் பெரிய விஐபிக்கு வந்தாங்கண்ணா, உட்காருங்க உட்காருங்க, அவங்க வேணான்னு கூட ஜூஸ் குடிக்கிறீங்களா என்ன தரீங்க சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு கொண்டாந்து தருவாங்க. அந்த மாதிரி ஏற்றுமை தாழ்வு இருக்குது. ஆனால் நம்ம ஓங்காரக்குடிகளுக்கு வந்தால் அந்த மாதிரி இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான், ஒரே ஆசை தான் ஐயா கொடுக்குறது. இந்த மாதிரி எந்த இதுலையும் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லவே இல்லை. எத்தனையோ கோயிலுக்கு புண்ணியஸ்தலத்துக்கு காசி ராமஸ் எல்லாம் போயிருப்பாங்க, ஆனால் ஓங்காரக்குடிலுக்கு ஈடுவே ஆகவே ஆகாது. எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரே ஒரு முறை மட்டும் ஐயா வந்து பாருங்கள், இந்த மண்ணை மெதிச்சு பாருங்கள். அந்த ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த சாப்பாடு சாப்பிட்டா நோய் நொடி எல்லாமே தீரும். அது எப்படியாப்பட்ட கேன்சராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற சாப்பாடு, அந்த ரசம் சாப்பாடு சாப்பிட்டாவே நோய் நொடி தீர்ந்துடும். அந்த மாதிரி நவக்கோடி சித்தர்களும் இங்கே இருக்காங்க, ஓங்காரக்குடியில் இருக்காங்க. ஒரே ஒரு முறை எல்லோரும் வாங்க. தெரியுங்களா, இன்றைக்கி நான் என் குடும்பத்தோடு இருக்கேன்னு, என் குடும்பத்துக்கு ஐயாவோட ஆசை தான், எங்களை எல்லோரையும் வாழ வைக்கிறது ஆசை தான். குடும்பத்தை விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் புக் கொடுக்க போகிறேன். அப்பயும் ஐயா ஐயா தான் பார்த்துக்கிறார், நீங்களே பார்த்துக்கோங்க ஐயா. என் குடும்பத்துக்கும் எனக்கும் பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கி இந்த நிலைமையை நான் ஆக்கி கொடுத்துக்கிறது அந்த அரங்கப்பெருமான் திருவடிக்கு தான் நான் சரணம். கோடியான கோடி நமஸ்காரம். எத்தனை இதனாலும் எனக்கு பிறவி வேணாம் ஐயா, நீ திருவடிக்கே நான் துண்டு செய்யணும். வேறு யாருக்கும் நான் அடிமை ஆகக்கூடாது. அந்த முருகப்பெருமான் அரங்கனுக்கு மட்டும் நான் அடிமை, அவருக்கு தான் நான் துண்டு செய்யணும். எத்தனை இதனாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி எனக்கு பிறவி வேண்டாம், ஆனால் ஐயா முருகப்பெருமான் அரங்கப்பெருமானுக்கு மட்டும்தான் நான் தொண்டு செய்யணும். அவர் திருவடிக்கு நான் என்றைக்குமே சத்தியமாக அடிமை தான், வேறு எதுவுமே. அது எத்தனையோ இது இருக்கட்டும், இன்றைக்கி கூட எங்களுக்கு என்னடி நீ சாமி கும்பிட்றதில் போகிறதில்ல, அதுதான் கஷ்டப்படுறேன். நான் ஐயாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேமா. குடும்பத்தில் எல்லாமே அப்படி இன்றைக்கி கூட என்ன ரொம்ப சீப்பாக தான் கேளம் பண்ணுறாங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், யாரும் என்ன இதுன்றது இல்லைங்க, அவங்க நல்லா வசதியாக இருக்காங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் யார்கிட்ட இருக்கேன், ஐயா அரங்கப்பெருமான்கிட்ட இருக்கிறேன். நான் தான் எல்லாரோடையும் பெரிய கோடீஸ்வரி. தெரியுங்களா, அவங்க பணத்தால் காரால் இருக்கலாம், நானே இல்லை. நான் அதை விட பயங்கர பெரிய கோடீஸ்வரி, நான் ஐயா கிட்ட இருக்கிறேன், பெரிய மகான்கிட்ட இருக்கிறேன். அதை விட வேறு என்னமா வேணும் நமக்கு? எனக்கு நிரந்தரமாக ஐயா கிட்ட தான் எத்தனை, ஐயா திருவடிக்கு தொண்டு செய்யணும், ஐயா கீழே வேலை செய்யணும். எனக்கு இதுதான்மா. என் குடும்பத்துக்கும், என் பேத்தியும் அவளுக்கு 8 வயசாகுது, அவளும் தொண்டு செய்கிறா, அவளும் 250-400 புக்கு தர்றா. அவளும் ஐயாவுக்கு சொல்லிட்டேன், ஐயா இவளும் உங்கள் திருவடிக்கு தொண்டு செய்யணும், உங்களுக்கு இவ தான் அடிமை ஐயா அப்படின்னு ஐயா கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு கேட்டு தான் வரேன். ஐயாவும் நல்லா ஆசி தராங்க. எனக்கு ஐயா விட்டால் வேறு யாருமே இல்லைம்மா. என் குடும்பத்துக்கும் எனக்கும் ஐயா தாம்மா. எனக்கு அப்பானா உயிர், அப்பா இறந்துட்டார். அப்புறம் நினச்சி நினச்சி அழுதுட்டு இருப்பேன். ஐயாவை பார்த்தேன், ஐயாவை பார்த்து எங்கள் அப்பா விட டபுள் மடங்கு என்னை அரவணைச்சி, நீ பயப்படாதம்மா நான் இருக்கேன், நீ பயப்படாதம்மா, ஏதாவது கால் இப்போ கூட கால் முட்டி வலி, ஐயா எனக்கு முட்டி வலி இதுனே, பயப்படாத நீ போ, என்னை எவ்வளோ செல்லமாக சொல்லிட்டு என்னது, அது விட வேறு என்னம்மா நமக்கு வேணும் சொல்லுங்கள். நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலையும் நம்ப மாட்டேன், நான் ஐயாவை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேம்மா. எனக்கு இன்றைக்கில் எப்பவுமே எனக்கு ஐயா தான், நான் ஐயாவை தவிர வேறு யாரையும் நம்பவும் மாட்டேன். அந்த மனசில் வேறு இதுவும் எனக்கு ஏற்படவும் கூடாது. ஐயா கிட்ட வேண்டிக்கிறது நான் வேறு எந்தையும் நான் யாரையும் நம்பக்கூடாது. ஐயாவை தான் கடைசி வரைக்கும் நம்பணும், ஐயா தான் என்னை காப்பாற்றணும், ஐயா தான் என் துணைக்கு என் கூட வரணும்மா. ரொம்ப நன்றிம்மா அரங்கர் டிவிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, ரொம்ப 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 நன்றிம்மா. அந்த இப்போ நான் பேசுறது கூட அந்த அரங்கப்பெருமான் போட்ட பிச்சை தான் நான் இப்போ பேசுகிறதும். எத்தனையோ மக்கள் பார்ப்பீங்க, அத்தனை பேரும் தயவுசெய்து ஒரே ஒரு முறை வந்து
ஓங்காரக்குடியில் திருச்சி துறையூர் அகத்தீர் சன்மார்க்க சங்கம். ஐயா வந்து ஒரு முறை பாருங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். அந்த மண்ணை மெதிச்சு பாருங்க. அவர் உங்களை ஒன்று காசு பணம் கேட்கல, வந்து பாருங்க, ஒரு முறை வந்து பாருங்க. அந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். நீங்களும் வந்து தொண்டு செய்ய ஐயா கிட்ட வாய்ப்பு கேளுங்க. ஐயா எனக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுங்க அனு கேளுங்க. ஐயா கண்டிப்பாக நிச்சயம் தருவார், எல்லாருக்கும் ஆசி தருவார். பணக்காரர் ஏழ்மன்றது வேற்றுமைத்தாழ்மன்றம் எல்லாம் அந்த பெற்ற தாய் தான், அந்த தாய் அரைவணைப்பு ஒரே ஆசி தான், ஒரே அரைவணைப்பு தான். யாரும் வேற்றுத்தாழ்மை ஐயா பார்க்க மாட்டார். கண்டிப்பாக ஆந்திரா தெலுங்கு எல்லாம் ஸ்டேட்காரும் ஒரே ஒரு முறை வந்து ஐயாவை பாருங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. காப்பான கரூரார் போகநாதர், கருணை உள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மை உள்ள இடைக்காரர் சண்டிகேசர், வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே, மகான் ரோமரிசி திருவடிகள் போற்றி, மகான் அவைத்தாய் திருவடிகள் போற்றி, மகான் திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி. எங்கள் பேத்தி தாங்க, இவங்க பேர் கே கமலி, 8 வயசாகுது, தொண்டு செய்கிறாங்க. ஐயா கிட்ட ஆசை கேட்டேன், தொண்டு செய்கிறாங்க. தைப்பூசத்து நன்று ஐயா சீக்கிரம் வெளியே சீக்கிரம் எந்திரிச்சு நடந்து வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றணும், மிகு விரைவில் வரணும் அன்றதில் வேண்டிக்கிட்டு எங்கள் பேத்தி மடிப்பிச்சை எடுத்தாங்க. மடிப்பிச்சை எடுத்து அதில் 4000 ரூபாய் கிடச்சிச்சிங்க, 4000 ரூபாய் கிடச்சிச்சு. அந்த 4000 ரூபாய் கொண்டாந்து ஐயா கையில் இன்றைக்கி ஒப்படைச்சிட்டாங்க. ஐயா இருந்தாங்க, ஐயா மடிப்பிச்சை எடுத்ததுன்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி ஐயா ஆசி கொடுத்தார், தொண்டு செய்ய ஆசி கொடுத்தாங்க. ஆனால் இவருக்கு அம்மா இருக்காங்க, 9 வயசில் அம்மா விட்டுட்டு போனதாங்க, விட்டுட்டு போனது தான். பொண்ணுன்ட்டு என்ன ஏதும் கவனிக்கிறதில்ல. அப்பாவும் அவனை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டான், அவனும் என்னான்னு கேதிரு. ஆனால் இன்றைக்கி இந்த பொண்ணை வளர்க்குறதே எங்கள் பேத்தி ஐயா தான், இன்றைக்கி படிப்பு சொல்லி கொடுக்குறது ஐயா தான், இன்றைக்கி இவன் மேலே இறங்கிட்டு ஐயா தான் தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தது ஐயா தான். நானும் கேட்டிருக்கேன், ஐயா எங்கள் பேத்திக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுங்க, கடைசி வரைக்கும் உங்கள் கிட்ட தான் தொண்டு செய்யணும், உங்கள் பாதுகாப்பில் தான் என் பேத்தி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயாவும் பாதுகாப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி.